சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கட் பண்ண பச்சை மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். நீளமாக கட் பண்ணணும், பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான கல்லுப்பு நல்லா ஃப்ரை பண்ணணும்னா செவந்ததுக்கப்புறம் தான் நம்ம தயிரும் லெமன் எல்லாம் போட போகிறோம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பூ பேஸ்ட்டு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் தயிர் வந்து முக்கால் கப்பு இருக்குது ஊற்றுறேன். பாதி லெமன் இதில் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு கிளாஸ் பாசுமதி ரைஸ் கட் பண்ணி கட் பண்ணுறோம். இப்போது நம்ம எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து அரை கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதற்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம ஹாஃப் அன் அவர் ஊறிடுச்சு. சில்லி சில்லி போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் நம்ம சில்லி வறுத்து வச்ச சில்லி போட்டுட்டோம். நம்ம கிளறி விட்டுட்டோம்னா, கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நம்ம சிக்கன் ரைஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.